முடியாததையா என்னால முடியாத நொண்டி அடிக்கிறதுக்கு பெரிய முயற்சி எதுவும் தேவையில்லை. காலை தூக்கினா போதும். ஆனா தாடி நரைச்ச வயசுல ஓடி விளையாடுறப்பாரு, இது உனக்கு மலையேற வயசு இல்ல, மண்ணுக்குள்ள போற வயசு. அது என்னமோ வாஸ்தவம்தான். நான் மலையேற முருகனும் இல்ல, மண்ணுக்குள்ள சமாதியாகிற மகானும் இல்ல. விளையாடுறதுக்கு வயசு முக்கியம் இல்லப்பா, மனசுதான் முக்கியம். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். இருக்கும் என்பார் இருக்காது, இருக்காது என்பார் இருந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். முடியும் என்பார் முடியாது, முடியாது என்பார் முடிந்துவிடும். இந்த வரிகள் பாட்டா உன் காதல ஒளிச்சிருக்கா? ஒளிச்சிருந்தா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தத்துவத்தை நீ சொல்லு பாப்போம். எதை பத்தி அப்படி பாடி இருக்குன்னு சொல்லு பாப்போம். யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது, ஆனா எல்லாருக்கும் தெரியும். அது என்னன்னு சொல்லு பாப்போம். கடவுள், முருகன் அப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கற, அதானே? இல்லையே, நீ அப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நீயா அப்படி கற்பனை செஞ்சுகிட்டு அந்த பேரை சொல்ற? நீ கேட்ட கேள்வி அது இங்க இந்த கோயில்ல கேட்டா அப்படிதான் நினைக்க தோணும். நீயே அப்படி நினைச்சுக்கற? நினைக்க தோணுதுன்னா தோன்றத நினைக்கிறேன்னு தானே அர்த்தம். கடவுள் முன்னாடி தோன்றுச்சான்னு நீ நினைக்கிறதுக்கு? நான் ஒண்ணு கஷ்டம் வர்றப்ப கைய பசிஞ்சுக்கிட்டு கடவுளை கூப்பிடுறவன்ல, என் சொந்த முயற்சியை நம்புறவன். நான் ஒண்ணு அமானுஷத்தை நம்புறவன்ல. அப்படியா? அப்போ நீ உன் தன்னம்பிக்கைய மட்டும் நம்புறவன்னு சொல்லிக்கிற, அப்படிதானே? ஆமா. எங்க உன் வலது கால தூக்கு. நீ சொல்லி நான் எதுக்கு கால் தூக்கணும்? அப்படி சொன்னா அதுக்கு பேரு தன்னம்பிக்கை இல்ல, தலக்கணம். தன்னால முடியும்னு நினைச்சா தன்னம்பிக்கை. தன்னாலதான் முடியும், நீ சொல்லி என்னால செய்ய முடியாதுன்னா தலகணம். இதுல எது இருக்கு உன் பதில்ல? எதுவும் இல்ல. இப்ப என்ன, நான் கால் தூக்கணும், அவ்வளவுதானே? போதுமா? அப்படியே உன் இடது காலையும் தூக்கு. என்னைய விளையாடுறிய? வலது கால் தூக்குன்னு தூக்கிட்டேன், கூடவே இடதுகால் தூக்கம்னா எப்படி? இப்ப முடியுமா முடியாதா? முடியும், ஆனா கீழே விழுந்து முட்டி பேந்துரும். முடியும்னு தூக்கின அது மதி, முடியும். ஆனா முடியாது விழுந்துருவேங்கிற பார், அதான் விதி. உன்னால முடிஞ்சாலும் செய்ய முடியாதுங்கறதான் நீ சொன்ன உன் தன்னம்பிக்கை. சொந்த முயற்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் விதிங்கிற விஷயம். ஆமா, அது எப்படி? காலை தூக்குறதுக்கு முன்னாடியே விழுந்துருவேன்னு நீயா நினைச்சு ஒரு முடிவுக்கு போற? அதுதான் மனுஷ முயற்சியோட கணிப்பு. ஏன் ரெண்டு காலையும் தூக்கிட்டு விழாம அந்தரத்துல நிக்கவும் முயற்சி செய்யலாம? அதுவும் முடியும், அமானுஷத்தோட அனுகிரகம் இருந்தால். இவ்வளவு பேசுறியே, உன்னால முடியுமா? முடியும், என்னால முடியும். உக்காரு, செஞ்சு காட்டுற. உக்காரு. அகந்த செத்தா உன்னாலேயே முடியும். உள்ள சிலையா இருக்கானே அவனால இதையும் உன்னை செய்ய வைக்க முடியும். நீங்க யாரு? நான் ஆட்கொண்டேசன். என்ன? எங்க மனித சக்தி முடியுதோ அங்கதான் எங்க சக்தி துணைக்கு வரும். உன் நம்பிக்கை, அறிவு, பலம், திறமை, உழைப்பு, பணம் எல்லாமே ஒரு எல்லையோட உன்னை விட்டு ஒதுங்கிடும். அதுக்கப்புறமும் உன்னோட துணைக்கு வர்றது தெய்வ பலம் ஒண்ணுதான்.
அந்த துணையும் பலமும் உமாவுக்கு இருக்கு. நீ அவளை பத்தி கவலைப்படாத, உன்னை பத்தி கவலைப்படு. நீ அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டாம், உன்னை தேடி கண்டுபிடி. உனக்குள்ள இருக்கிறத தேடி கண்டுபிடி.